இன்னொரு செலவு வந்துடுறோம் உங்களுக்கு என்ன வரமா எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் சொல்றோம் வேலை எல்லாமே எல்லாமே ஆவரேஜ் ரேட் சொல்றீங்க எல்லாருமே மட்டும் மூணு ரெண்டு ரேட் வருங்க மூணு கொட்டை 40 ரூபா மூணு சேர்ந்து 40 ரூபா வரும் கடாயில இருந்து வரும் நம்மள்ட்ட எல்லாம் கடாயை குட்டி தான் இருக்குதுங்க கடாயில குட்டி தான் இருக்குது ஆமாம் குட்டியில் என்ன வாங்கிட்டு ராம்சாம் கல்லாம் வந்து 8 ரூபாயும் சொல்கிறேங்க 8 ரூபா சொல்கிறீங்க ஹலோ வணக்கம் வணக்கம் வந்துட்டாரு ரொம்ப நாளா வந்துட்டாருங்களா நானும் ஒரு மாசம் வர முடியல ஏன் லீவ் போட்டீங்களா ஆமா நான் கொஞ்சம் வெளியே வேலை மாட்டி வந்து நம்மளது எப்படின்னா படுக்கலாம் நம்மளதுலாம் 5 ரூபாயினா கொடுப்போம் ஹலோ வணக்கம் வாங்க இந்த வாரம் நம்மளும் இந்த வாரம் எப்படிங்க விலையெல்லாம் வியாபாரம் பாருங்க இதெல்லாம் 13500 13500 இந்த வெள்ளை எப்படின்னா வெள்ளை வந்து 12 ரூபா சொல்லுதுங்க 12 ரூபா சொல்லுது எப்படின்னா கொடுக்கலாம் ஒரு 11 ரூபா வந்தால் கொடுக்கலாம் 11 ரூபா 11 ரூபாய்னா கொடுத்துடலாம் குட்டி அருமையான குட்டி குட்டி நல்லா குட்டிங்க நல்லா குட்டி எப்படி இந்த டைம் நோம்பி சீசனில் பரவாயில்லைங்களா நோம்பி சீசனுக்கு கொஞ்சம் கருங்குட்டியெல்லாம் கூடுதலாக தவிக்கும் கருங்குட்டி மட்டும் கொஞ்சம் நல்ல வேலை ஆமாங்க சரிங்க இந்த மாதம் போக போது இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கு இல்லைங்களா நோம்பி சீசனு ஆடு கிடைக்க மாட்டேங்குது ஆமாம் லோக்கல் போய் ஆடு வாங்க முடியல ஆமாங்க லோக்கல் எல்லாம் ஆடே கிடையாதுங்க கருப்பு குட்டி எல்லாங்க 13 ரூபாய் இதுங்க 13 அந்த மாதிரி மாட்டை போல இருக்காதுங்க போல மாட்டை போலங்க சரிங்க ஹலோ வணக்கம் எங்க போனீங்க ஒரு மாசமா வெளியே இருக்கு நம்ம இந்த வரல என்ன விலை வருது
13 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
பதிமூன்றுரூவா சொல்லிக்கிறீங்க, இது எப்படி என்ன வேலையும் அனுசரிச்சு கொடுக்கலாம்? பதிமூன்றுரூவா சொல்லுங்க, பன்னெண்டு கொடுக்கலாம், ஒரு ஐநூறு மட்டும் குறைக்கலாம். என்ன கறி வேலை ஏறி போச்சுங்கிறீங்க? சரி சிறுவாங்க, நாளைக்கு நம்ம வார்டு சந்தை சேவல் சந்தையில் பார்க்கலாம். தம்பி நம்மளும் என்ன தம்பி வருது? நாலாடு எட்டு வயசு. ஆனால் ஆடுங்களா? கடாயில் கிடையாது, ரெண்டு கிடாய் ஆடுகளை எட்டு ரூபா சொல்லிக்கிறீங்க. சரிங்க, ஆடு எட்டு ரூபாய் என்ன கொடுக்கலன்னா ஏழு ரூபாய் கேட்டுக்கிறேன். வேலை அனுசரிச்சு வந்தால் கொடுத்துடலாம். சரி ஓனை வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஜோடி எப்படின்னா கூடிய ஆடுகள் ஆடு விலை எப்படிங்கன்னா ரெண்டு பேர் இருக்க. ஓ, என்ன விலை சொல்லுதுங்க? என்ன விலை? 12,000 சொல்லுது. 15. ஓகே, யூடியூப்னா? யூடியூப். ஆமாம், இல்லை அஞ்சு வருஷம் சந்தை மட்டும் வந்துடும். அஞ்சு வருஷம் மட்டும் தான் வெளியே எங்கேயும் போகிறது. இல்லை மாதிரி போயிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் போக முடியுது இல்லைங்க, டைம் இருக்கிறது இல்லை. நம்ம வேறு சந்தைக்கு போகலாம்னா? ஆ, நம்ம குளத்தூர் வரும். குளத்தூர் அந்தாண்ட கர்நாடகா ராமபுரம். சரி, நம்ம ஆடுகள் எப்படிங்க ரேட்டு? நம்மளுதுங்களா? ஆமாம், 10 ரூபா 11 ரூபாயில் இருக்கு. 10-15 வரைக்கும் கேட்டுருக்குது. ஓகே, ரைட். இது எல்லாமே கடைங்களா ஆடுகளாண்ணா? இதெல்லாம் ஆடு, எல்லாம் கடை. ஓ, அதெல்லாம் நம்மளது தானா? அதெல்லாம் நம்மளுக்கு. ஓகே, இதுக்கு இப்போ இந்த கருப்பாடு என்ன வருங்க? இதெல்லாம் வந்து ஒரு 10 to 12 ரூபாய்க்குள்ள. 10-12 ரூபாய்க்குள்ள நம்மளுக்கு ஏதோ ஒரு விலை சகாயமாக கொடுத்துடலாம். ஓகே, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும் அவங்களுக்கு. ஆமாம், அது பொறுத்து வரது ஏதோ ஆட்டுக்கு 100-200 வந்தால் கூட கொடுத்துடலாம். நம்ம வேறு சந்தைக்கு மூலிங்கன்னா என்னென்ன சந்தை போகிறீங்க? குளத்தூர் வருவோம். குளத்தூர் மடச்சூர் போகும். முடச்சூர், முடச்சூர் சந்தை, குளத்தூர், அஞ்சியூர், மூணு சந்தை போகிறீங்க. அஞ்சு பேர் அந்தாண்ட கர்நாடகா. கர்நாடகா ரெண்டு, கர்நாடகா வரைக்கும் போகிறீங்க. ராமபுரம் சந்தை. ஓகே, நம்மளுக்கு கர்நாடகா ஆடு வேணும் நம்மகிட்ட வாங்கலாம் இல்லைங்களா? சரிங்க, நம்மகிட்ட வாங்குற மாதிரி கான்டாக்ட் பண்ணலாமா? ஆ, பண்ணுங்கள். நம்பர் சொல்லுங்க. 8277-77-35-35-81-98. நம்ம பேருங்க? சந்தோஷ். சந்தோஷ், நம்மளுக்கு ஆடுக்கு வேணும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நேரத்துக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிடைக்காது கிடைக்கும். நம்ம இந்த கடையில் என்ன வரும்? கடையில் வந்து 7 ரூபா 6 ரூபா வரும். ஓ, 7 ரூபாயிலேருந்து 6 ரூபா சின்னதாக இருந்தால் ஒரு 5 ரூபாயில் வர முடியும். 5-7 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணுறாங்க. ஆ, பெரிய கடையாக இருந்தால் ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சு. குட்டி அருமையான குட்டி. குட்டி எல்லாம் அருமையா இருக்கணும். சூப்பர். என்ன பண்ண முடியும்? நோம்பு சீசன் விலை இருக்குங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, செம்பளிக்கு விலை இல்லை, செம்பளிக்கு இல்லை, எல்லாத்துக்கு தான். என்ன வரைக்கும் வாங்கிட்டு போகுது? என்ன வரைக்கும் வாங்கிட்டு போகுது? வாங்கலிங் விற்கிற ஒன்று வச்சாரு கொண்டாந்துக்கிறாங்க. விளையாடுவாங்க டக்குன்னு வர மாதிரி
என்ன போட்டம் வாங்க இருக்கு என்ன ரெண்டு பல் கடை ரெண்டு பல் கடைங்களா? இது ஒரு 18,000 ரூபா அது என்ன கொம்புக்கு? கொம்பு கடை ஒரு 15,000 ரூபா கொடுத்துடலாம். 15,000 ரூபா கொடுத்துடலாம். கரெக்ட். ரெண்டு சூப்பரான கடை கொண்டு வந்துருக்கிறீங்க. நோம்பு டைம் தேவரம் பரவாயில்லைங்களா? இந்த வருஷம் வந்து சரியில்லை. சரியில்லை வருஷமே சரியில்லை. ஊர்கட்டுக்குள்ளே இந்த வேலை அதிகமாக சொல்கிறாங்க. அதிகமாக சொல்கிறாங்க. இன்னும் வாங்கி வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. லாபம் பெருசாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தலைவர் வணக்கம். நம்ம ரெண்டு தலைவர் வருது ரேட்டு கடைங்களா? ஆமாங்க. வாண்டர் அங்கே கிடையாது. ஓ, நாம் வேலைக்கு தான் அங்கே கிடையாது. ஊர் வாண்டர் வரையே கேள்வி கிடைக்கிறேன்னா வரலையே. இன்னைக்கு எவ்வளோ ஒரு கிடைக்கு கடை? என்ன ரேட்டு வருது? அண்ணன் இந்த கடை 28 ரூபா வருது. 28 ரூபாங்க. ஓகே ரைட். அந்த செவலைனா? அந்த கடை 24 ரூபா வருது. 24 ரூபா. ஆமாம். ஓகேண்ணா. ரெண்டுமே கிடைக்குங்கண்ணா? ரெண்டுமே கிடையா? தான் அதுவும் கிடையா? ஓகே ரைட். என்ன கொம்பு கடை? ஒரு 1000 ரூபா கடையா இருக்கு. என்ன வருது? ஆடு வந்து 8,000 11,000 8 டு 11,000 கேக்குது. நம்மட்ட கறி சம்பளம் எடு வேணா வாங்கலாமாண்ணா. கறிக்கு கறி எடுத்தது பூரா கறி ஆடு. கறி ஆடு தான். அந்த பக்கம் இருக்கிறதுல குட்டி ஆடு. அது நம்மளுதுங்களா? அது பக்கத்து தான், நம்ம பக்கத்து காட்டு. சரி. அப்ப நம்ம ஆடுகளை வேணா நம்ம காண்டாக்ட் பண்ணலாமாண்ணா? ஏதாச்சும் கறி கசாப்புக்கு வேணா இல்லை கோயிலுக்கு வேணா அப்படின்னு காண்டாக்ட் பண்ணலாமா? நம்ம எந்த ஊருங்க? நம்மளது கோணேரிப்பட்டி கிராமத்தில் இருக்கிறோம். கோணேரிப்பட்டி அந்த அக்கறை. ஆ, ஓகே. கோணேரிப்பட்டிலேருந்து வரீங்க. ஆ, பேர் என்ன? பேர் சின்னத்துறை. சின்னத்துறை. நம்ம கான்டாக்ட் நம்பருங்க? 99 99 42 42 60 60 27 27 71 71. நம்மளுக்கு வேணும் கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். நம்ம பட்டி இருக்கானா? பட்டி இருக்கு. பட்டி இருக்கு. பட்டி எங்கே? பட்டி வரக்கணும் ஒரு அடையாளம் சொல்லுங்க. டக்குனா இது மாதிரி வந்தால் இந்த இடத்துல வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கோணேரிப்பட்டி தாண்டி சிலுவம்பாளையம் தனித்தேசனூர் வந்தால் பார்க்கலாம். ஓகே. கோணேரிப்பட்டி தாண்டி சிலுவம்பாளையம் தனித்தேசனூர் தனித்தேசனூர். ஓகே. ரைட். அது வந்து பட்டி இருக்குது. பட்டி இருக்கு. நம்ம பேர் என்ன? சின்னத்துறை. சின்னத்துறை. நம்ம கேட்ட தெரியுங்க. ஆ, கேட்டது வந்தால் பட்டியிலே பார்த்துக்கலாம். ஆ, ஓகே. சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். பட்டியிலையும் நிறைய விட்டு வச்சிருக்கிறேன். அங்கே ஒரு 50-100 ஆடாட்டம் இருக்கு. நம்மளுக்கு செம்பிளி வேணும் நம்மளே பார்க்கலாம் இல்லைங்களா? செம்பிளி வேணும் பார்க்கலாம். ஆடு ஆடும் குட்டியும் பார்க்கலாம். கறியாடும் பார்க்கலாம். கறியாடும் பார்க்கலாம். ஆனால் வளர்ப்புக்கு நம்மளுக்கு வேணாலும் நம்மளுக்கு கிடைக்குமா? வளர்ப்புக்கு இருக்கு. வளர்ப்புக்கு என்ன ரேட்னா பார்க்கலாம். தனியாடுனா
சனி ஆடுன்னா ஒரு 14 ரூபா 15 ரூபா நல்லா தெளிவான குட்டியில் தெளிவாக இருக்கும். கடா குட்டியோட ஆடு நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு குட்டியோட ஆடு 14 ரூபா வருங்கிறீங்க. மேப்பு குட்டியாக வாங்கிட்டா கடா குட்டி ஒரு 6-6.5 வரும். ஒரு 6-6.5 வரும். மேய்க்கு சைஸ் வாங்கிக்கலாம். ஆ ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வாங்கி போய் பண்ணியா?